புரட்டாசி மாத சனி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலான்றத பத்தி தான் இந்த செய்தி தொகுப்பு. புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து வீட்டு வாசல்ல கோலமிட்டு குளித்து விட்டு பூஜை அறைய சுத்தம் செய்யணும். பூஜை அறையோட இரண்டு பக்கமும் குத்துவிளக்கேற்றி வைக்கணும். பிறகு அலங்கார பிரியரான வெங்கடேச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாருடன் இருக்கிற படத்தை பூஜை அறையில வைத்து பூக்களால அலங்கரிக்கணும். அதன் பிறகு மாவிளக்கேற்றி நாம சுவாமிக்கு படைக்க இருக்கும் நீவேத்தியங்களான சர்க்கரை பொங்கல், படை, பாயாசம் போன்றவைகளை வைத்து பூஜைய துவங்கலாம். பெருமாளுக்குரிய பாடலையும் ஸ்லோகங்களையும் பூஜையின் போது சொல்லலாம். புரட்டாசி விரதம் இருக்கிறதால கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மாவிளக்கேற்றி வழிபடுவதன் மூலமா நாம பெருமாளின் அருளோட சேர்த்து குலதெய்வத்தின் அருளையும் முழுமையா பெறலாம். இதனால வீட்டுல இருக்கிற அனைத்து பொருளாதார பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற அனைத்து துன்பங்களும் பறந்தோடிடும். சனிதோஷம் இருக்கிற ஜாதகர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல கோயிலிற்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமா சனிதோஷம் நீங்கி வாழ்க்கையில ஏற்றம் பெறுவாங்க. அதே போல அஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி போன்ற சனியின் பிடியில் இருக்கிறவங்க இந்த மாதத்துல விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலமா சனியின் உக்கரம் குறைந்து சனியால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில ஏற்றம் பெறுவாங்க. புரட்டாசியில விரதம் இருப்பதோடு பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் அளிப்பதன் மூலமா ஏழைகளின் பசி பறந்தோடுவது போல நம்ம துன்பங்களும் நம்மளை விட்டு விலகி செல்லும். மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.